ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு எல்லாேருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சொல்ல போகிறோம் இப்போ இது வரைக்கும் வந்து டிஎன்பிசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர் வந்து பதினாறு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க இவ்வளோ லட்சம் பேர் எழுதியுமே அது போட்டி உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் வந்து படித்து எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுமே ஐம்பதாயிரம் பேர்லேருந்து ஒரு லட்சம் மேக்சிமம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்துக்குள்ள மட்டும்தான் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறாங்க அதாவது ரிமைனிங் வந்து பதினஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட பேர் வந்து சும்மா பேருக்கு வந்து நாங்களும் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு போய் எழுதிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையுமே அவங்க தான் செய்யறாங்க போட்டின்னு பாத்தீங்கன்னா எல்லா டைம்லயுமே ஒரு ஐம்பதாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சம் பேருக்குள்ளே மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறாங்க எக்ஸாமுக்கு நீங்கள் இது வரைக்குமே தேர்வு எழுதலை இல்லை புதுசாக எழுத போகிறோம் டிஎன்பிசி வந்து இப்போ தான் எழுத போகிறோம் இல்லைன்னா நாங்கள் ஒவ்வொரு டைம் எழுதிட்டே இருந்தோம் சும்மா எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணுவோம் போய் டைரக்டாக எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வருவோம் இப்போ எங்களால்லாம் இனிமேல் வரக்கூடிய தேர்வில் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா அப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நீங்கள் புதுசா இருந்தாலும் சரிதான் இல்லை ஏற்கனவே எழுதி எழுதி தோல்விட்டுறவங்களா இருந்தாலும் சரிதான் முயன்று சரி சரிதான் இல்லை எதுவுமே டைரக்டா தேர்வு எழுதி சரி சரிதான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா இப்போ நீங்க வரப்போற தேர்வு இப்போ வரப்போகுது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஏ எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் வரப்போகுது சரிங்களா இதுல நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க நாங்களாம் இப்பதான் புதுசா வந்திருக்கோம் அவங்க எல்லாம் ஒரு சில பேர் வந்து ஏழு வருஷமா எட்டு வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க நல்லா சின்சியரா படிக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்கும்போது நாங்களாம் எப்படி வேலைக்கு வர முடியும் இப்படிலாம் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்படுறேன் அதே மாதிரிலாம் நீங்களே இந்த இது போல வந்து ஒரு எண்ணம் வச்சீங்கன்னா நீங்க ஒருபோதும் அரசாங்க வேலையை வந்து எதிர்பார்க்க முடியாது முதல்ல ஒரு தன்னம்பிக்கை வேணும் இது வந்து ஒரு செயல்ல செய்ய முடியாதவங்க தான் இதை மாதிரி காரணம் தேடுவாங்க இதெல்லாம் வந்து பழமொழிலேயே இருக்கும் நான் இப்படிலாம் இருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க படிச்சுட்டு வந்து படிக்காத வந்து தேர்வு எழுதிட்டு வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு ஐம்பது கேள்வி ஈஸியாக இருந்திருக்கும் அதை வச்சு சொல்லுவாங்க நான் படிக்காத வந்துட்டேன் ஐ ஈஸியாக இருந்துச்சு இது இன்னும் ஒரு கொஞ்சம் படிச்சிருந்தானே ஈஸியாக நான்லாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருப்பேன் இதுதான் எல்லோருடைய பேச்சே இப்படி தான் இருக்கும் எல்லாம் முடியாததுக்கு அவங்க இது இன்னொரு காரணம் தேடிப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிப்பாங்க நான் படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருப்பேன் ம் படிக்காதவனுக்கும் அதாவது படிக்காதவனும் சரிதான் இல்ல படிச்சவங்களும் எக்ஸாம்ல போய் டைம் வேஸ்ட் ஆகாது அரைக்குறையா படிச்சிட்டு வந்தவங்களுக்கு அப்படிங்கிற சந்தேகமே அப்பதான் வரும் சரிங்களா அதை வந்து புரிஞ்சுக்காது இவங்க அப்படியே ஒரு ஐம்பது கொஸ்டின் அடிக்கிறது பெரிய விஷயமா அது கேட்டா நாங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டோம் படிக்காதே பாஸ் பண்ணிட்டோம் பாஸ் பண்ணிட்டோம் என்ன தொண்ணூறு மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ் பாஸ் வெளியில் வந்து எப்படி சொல்லிக்கிறாங்க எல்லோரும் அறுபது கொஷின் எடுத்தாலே போதும் தொண்ணூறு மார்க் வந்துடும் அவங்க நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நானும் பாஸ் பண்ணிட்டேன் அவங்கெல்லாம் போய் கோச்சிங் சென்டர் போய் ஃபெயில் ஆனாங்க நான் இருந்து ஃபெயில் ஆகிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி தப்பிச்சுப்பாங்க அவங்களுடைய இதை சரிங்களா அதெல்லாம் விடுங்க இப்போ நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இப்போ வந்து புது பாட புத்தகம் வந்துச்சு டிஎன்பிசிக்குன்னு இல்லை பொதுவாகவே ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை எல்லா வகுப்புக்குமே நியூ டெக்ஸ்ட் புக்கு வந்துச்சு சரிங்க சார் அப்படி வந்து அதனால எங்களுக்கு என்ன லாபம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரலில் போய் படித்தவங்க எல்லாருமே ஓல்டு புக்கை வச்சு படிச்சிருப்பாங்க ஏன்னா நியூ புக் வந்து கடையிலையுமே கிடைக்கல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கே புக்கு இல்லை ஏன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாணவர்கள் எண்ணிக்கை வச்சு கொடுத்து நான் கடையிலையும் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு இதே மாதிரிதான் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ முழுசா மாறிடுச்சு ஆறு முதல் பன்னெண்டாம் வரை இப்போ கேள்வி பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர்ல ஏற்கனவே உள்ளதுலேருந்து கேட்டாங்க அதனால பிரச்சனைகள்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க அது அவங்க சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது வந்து கடைசி இது இதுக்கப்புறம் நாங்க வந்து பழைய புக்ல இருந்து கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க பழைய புக்குன்னு எப்படின்னா ஏற்கனவே தான் அது எல்லாருமே நம்ம நிறையாவுக்கு எக்ஸாம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தான் இருந்துச்சு இது தமிழ் கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓரளவு ஈஸி இனிமேல் ஆனால் இப்போ இங்க நியூ புக்ல பாத்தீங்கன்னா தமிழே ரொம்ப தான் இருக்கு ஏன்னா எல்லா விஷயமே நம்ம புதுசா தெரிஞ்சுப்போம் அங்க பழைய புக்கில் படிக்காதது நிறைய விஷயம் வந்திருக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்கள் மனசு வந்து இன்னையில இருந்து இப்ப நம்ம இந்த வீடியோ போடுறோன்னா இன்னையிலேருந்து கூட நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நூறு சதவீதம் வந்து வெற்றியை பெற முடியும் இப்போ சென்டருக்கு போகிறதுனாலும் போங்க தாராளமா போங்க நம்ம சென்ட்ருங்கிறது எதுக்குன்னா எவ்வளவோ செலவு பண்றோம் ஏதோ ஒரு சென்டருக்கு போங்க போயிட்டு நம்ம போய் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க வைக்கிற டெஸ்ட் அங்க போய் நீங்க ஒரு ஒரு சில விஷயத்த லேர்ன் பண்ணுவீங்க அதுதான் முக்கியம் ஒவ்வொரு இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க அப்படியும் சரி எங்களால் முடியல சார் அதற்கான வாய்ப்புகள் இல்லை கோச்சிங் சென்டர் போக முடியாதுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துக்கோங்க சரிங்களா இதுதான் வெற்றியாளர்களோட ரகசியமே இதுதான் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஃபுல்லா காலையில இருந்து இரவு வரைக்குமே எல்லாரும் அஞ்சு பேருமே சேர்ந்து இன்னைக்கு எந்த புக்கு படிக்கிறோம் சிக்ஸ்த் புக்கு இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னாங்கன்னா இன்னைக்கு முடிச்சிருவாங்க என்ன ரீசன் இருந்தாலும் இதே நீங்க வீட்டில இருந்தா பண்ணுவீங்களா சரி இதான் இன்னும் டைம் இருக்கு ரெண்டு மாசம் இருக்கும் போய்ங்க மத்தியானம் படிச்சுக்கலாமா மத்தியானத்துக்கு நாளைக்கு படிச்சுக்கோங்க சரி இந்த புக்கே விடு அடுத்த புக்கை படிக்கும் இதை வந்து லாஸ்டா படிச்சுக்கோம்போம் இதுதான் நம்மளுடைய தப்பே இதுதான் எந்த ஒரு செயலையுமே முயற்சி பண்ணி செய்யறதே கிடையாது ஒரு அலட்சிய போக்கோட கண்டிப்பா நம்ம எல்லாம் செயல்படுவோம் அதுக்குதான் சொல்றேன் நீங்க யாருமே வீட்டுல இருந்து மேக்சிமம் படிக்க முயற்சி வைக்காதீங்க படிங்க ஒண்ணு தப்பு சொல்ல இருந்தாலும் அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கோச்சிங் சென்டர் போங்க இல்லன்னா இது நான் சொன்ன போல ரூம்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடலாம் பொழுது உங்களுக்கே தெரியும் நீங்க ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது எந்தெந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் இதை மாதிரி கொஷினு வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் எடுத்து பார்ப்பீங்க அதே பாடத்துல என்ன வந்திருக்கும் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தான் நீங்க பாப்பீங்க ஐயோ என்ன இந்த கொஸ்டின் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை மறுபடியும் ஒரு தடவை படிக்கும் போது உங்களுக்கு அந்த கேள்வி இருந்திருக்கும் அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இப்படிலாம் படிச்சாதான் அப்ப நம்ம படிக்கும் போது ஒரு ஒரு லைன் ஊட்டாதான் படிச்சு எந்தெந்த வரி இப்படியும் வரலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைச்சிடும் சரிங்களா இதே போலதான் ஓ நல்லா ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் அஞ்சு பேர் ஷேர் பண்ணி படிச்சீங்கன்னா கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு தெரியாத அந்த பையனுக்கு தெரியும் அந்த இப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாத்தி மாத்தி நம்ம வினாக்கள் எழுப்பிக்கும் அந்த வினாக்கள் எழுப்புனது வந்து என்னைக்குமே மறக்காது உங்களுக்கு நீங்க படிச்சது கூட ஒரு சில டைம்ல மறந்து போவோம் ஆனா வினாத்தால உங்க அதாவது வினா எழுப்புன கேள்விகள் எல்லாம் எப்பயுமே மறக்காது அதனால இந்த மெத்தட யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே போல சென்டர் கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க அதை பார்த்த உடனே எல்லாம் பயந்துருவாங்க ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த வேக்கண்டே கம்மியாக தான் இருக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா சத்தியமா உங்களுக்கு நீங்க வந்து தயவு செய்து ஏன்ச்சு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து போன உடனே யாரோட எண்ணம் வந்து எத்தனை பேர் இருந்தா எனக்குன்னு ஒரு சீட்டு இருக்கு நான் ஒரு சீட்டு ஒரு கால்ஃபர் அதாவது ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணாலும் அந்த ஒரு போஸ்டிங் எனக்குன்னு நினைச்சிட்டு யாரு படிக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க இதெல்லாம் நான் நாங்க செஞ்சதுதான் சொல்றோம் அந்த மாதிரி மட்டும் நினைக்க கூடாது நமக்குன்னு ஒரு சீட் இருக்கு ஆயிரம் பேர் படிச்சான்னா லட்சம் பேர் படிச்சானா நமக்குன்னு ஒரு சீட் இருக்கு நம்ம ஜென்ரல் ட்ரெயின்லேயே போகணும் இப்படி நினைச்சிட்டு படிங்க கண்டிப்பா நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் சக்ஸஸ் ஆகலாம் அதை விட்டுட்டு நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நடக்கிற எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும் தயவு செய்து எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவா நடக்கும் ஏன்னா புக்கு எல்லாம் புது புக்குன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி படிச்சவங்களும் சரிதான் இல்லை நீங்கள் இந்த ஒரு வருஷம் படிக்கிறவங்களும் ஒன்று தான் ஒரே மாசத்துல படிக்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா எப்படி பிளான் பண்ணி தான் முக்கியம் எப்படி படிக்கிறவங்க பிளான் பண்ணுங்கள் இந்த இதுக்குள்ள இது முடிச்ச உன்னா முடிச்சிருங்க அதே போல படிக்கும்போது எளிமையிலிருந்து கடினத்துக்கு போங்க எடுத்த உடனே டஃபா உள்ள பாடத்தை கொண்டு போயிடாதீங்க முதல்ல தமிழ் நல்லா படிங்க மேக்ஸ் வராதவங்க வராது வராதுன்னு சொல்லாதீங்க வராதவங்களையும் வர வைக்கலாம் இப்ப எல்லாம் டிப்ஸ் கிடைச்சிச்சு ஷார்ட் கட் மேக்ஸ் இருக்கு மேக்ஸ் வந்து என்ன ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இப்ப உள்ள புக்கை வந்து சும்மா ஓரளவா அப்படியே ஒரு மெட்டீரியல் வச்சிட்டு நீங்க நீங்க அஞ்சு பேர் இருக்கும்போது ஒருத்தவங்க மேக்ஸ் தெரியும்ல அஞ்சாறு பேர் சேர்ந்து படிக்கும்போது கத்துக்கலாம் மேக் தமிழும் கை யாரு ஒருத்தவங்க மேக்ஸன் தமிழ்ல சேர்த்து நூத்தி பதினஞ்சுக்கு மேல இல்ல நூத்தி இருபதுக்கு மேல எடுத்து நூத்தி பத்துக்கு பதினஞ்சுக்கு மேல எடுத்துட்டீங்களோ நீங்க தேர்வில் வெற்றி பெற்றலாம் முயற்சி பண்ணா எடுக்கலாங்க எல்லாம் புக்ல இருந்தா வரும் ஒன்னு எக்ஸ்ட்ராலாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க அதனால தமிழ் மேக்ஸை முடிச்ச பிறகு சோசியல் சயின்ஸ் நல்லா கிளியரா படிங்க அதே மெயினா சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த் டுவெல்த் புக்குல இருந்து அதிகமாக கேப்பன்னு சொல்லியிருக்காங்க அதனால லெவன்த்து டுவெல்த் இப்ப உள்ள புது புக்கு மாறினதெல்லாம் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய கொஸ்டின் அதுல டிஆர்பி பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பான்கு கொஸ்டின் அதுலேருந்து வருது அப்படிங்கும்போது நீங்க அதை வாங்கி புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க தமிழ் மேக்ஸ் சோசியல் முடிச்ச பிறகு அப்புறமேட்டு வேணா நீங்க சயின்ஸ் அதுவும் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் எல்லாம் நீங்க டெய்லி அப்டேட் பண்ணி நியூஸை பார்த்து எழுதி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம் ஏன்னா இப்ப வரக்கூடிய தேர்வு வந்து டிஎன்பிசி குரூப் டிஏ ஃபர்ஸ்ட் வர போது அடுத்த வருஷத்துக்கு குரூப் ஃபோர் அண்ட் விஓ வர போது கண்டிப்பா நீ இப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னையில இருந்து நீ ஏதோ ஒரு அரசு அதிகாரியா ஜூனியர் ரெசிடண்டவோ இல்ல விஓவவோ இல்ல குரூப் டிஏ உள்ள ஒரு போஸ்டிங்கும் எடுத்து கண்டிப்பா நீங்க வந்து வந்தடலாம் இது வந்து வாழ்க்கை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்